ஜெயிலோட டூர் வந்துட்டு பார்க்கலாம். நாளைக்கு தூக்கு போட போறாங்க, அந்த மன அழுத்தத்தில் இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அப்புறம் உங்களோட சடலத்தை எடுத்து சாக்கில் கல்லை கட்டி கடலில் தூக்கி போடுறோம். கரெக்டாக மூணு இருக்கு, அந்த பாயிண்ட் வந்து இங்கே இருக்கும். இதோ பாருங்க இது எவ்வளோ ஸ்ட்ராங்னு. ஹாய் கைஸ், நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்தமாக்குங்க கேடிஎச் ஹாலிடேஸுடைய ஒரு பேக்கேஜில் தாங்க வந்துட்டு போயிருந்தோம். இவங்களுடைய அந்த டிக்கெட் ப்ரைஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சீசனுக்கு தகுந்தாப்பில் மாறுங்கிறதுனால எங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது போக இந்த இமேஜில் நான் உங்களுக்கு வந்துட்டு போட்டுறேங்க. நீங்கள் கீழே போகணும்னு நினச்சிங்கன்னா ஃபர்தராக அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணி மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. ஹாய் கைஸ், அண்ட் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா அந்தமானில் இருக்கோம். அந்தமானுக்கு செல்லுலார் ஜெயிலுக்கு வந்து வந்திருக்காங்க. அப்பா பின்னாடி இருக்காரு, சும்மா மாஸ்க் வந்து கழட்டி பாக்கெட்டில் வச்சுப்போம். இப்போதைக்கு தாங்க உள்ளே போகும்போது நான் மாஸ்க் போடுறேன், பிகாஸ் ஆடியோ கொஞ்சம் டிஸ்டார்ட் ஆகும். அண்ட் இப்போ உங்களுக்கு அந்தமான் பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு ஃபேமஸாக எது இருக்குன்னு சொன்னீங்கன்னா எங்கே இருக்க பீச்சு ஐலாண்ட் அதெல்லாம் சொல்லுவீங்க. ஆனால் முன்னாடி காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா அந்தமான் சொன்னாலே இது வந்து ஒரு ரத்த பூமி மாதிரி. இங்கே இருக்க ஜெயில் தான் வந்து அவ்வளோ ஃபேமஸ். இந்த ஜெயிலுக்கு ஒரு தடவை என் ரைட்டிங்னு வெளியே வரவே முடியாது. நாங்கள் வந்து முதலே பிளான் பண்ணி வச்சிட்டோம், கண்டிப்பாக அந்தமான் வந்தோம்னா இந்த சைடு வருவோம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி செல்லுலார் ஜெயிலுக்கு வந்திருக்கும். இப்போ அப்படியே வந்து எல்லோரும் ஒரு கியூவாக உள்ளே போகிறாங்க, நம்ம அப்படி உள்ளே போகிறோம். வாங்க சரிங்க. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த செல்லுலார் ஜெயிலுக்குள்ள என்ட்ரானோ என்ட்ரன்ஸில் உங்களுக்கு ஒரு மியூசியம் மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் இதான் என்ட்ரன்ஸாக இருக்குன்னு இப்படி லெஃப்ட் சைடு வந்திருக்கேன், அதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் சுற்றி முடிச்சுட்டு அங்கே போய் அப்புறம் நாலு ரூம் இருக்குது, இந்த சைடு ரெண்டு, அங்கே ஆப்போசிட் சைடில் ரெண்டு. ஃபஸ்ட் நம்ம இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் போக போக பார்ப்போம். சரி, உங்களுக்கு வந்து நிறைய ஃபோட்டோ கொடுத்துருக்குறாங்க. அங்கே வந்து அவங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாமே எழுதியிருக்குது, ஹிந்திலையும் எழுதியிருக்கு, இங்கிலீஷ்லேயும் எழுதியிருக்குது. நம்ம நிறைய பேருக்கு புரியும் நினைக்கிறது இல்லைங்களா. இந்த கோவிட்னால இங்கே இருக்கிற ஏசி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. தெரிஞ்சுப்போம். ஆமாம், நான் சொல்கிறத விட அவர் சொன்னாங்க இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. எஸ், இப்போ எங்கே இருப்பாங்க தமிழ் கைடு? உள்ளே இருப்பாங்க. அப்போது அவரை நம்ம கூட்டிகிட்டு வந்துடுவோம், அதுக்கப்புறம் நிறைய பார்ப்போம். அவ்வளோதாங்க அந்த செக்ஷன் சுற்றி. இப்போ நம்ம அடுத்ததுக்கு வந்தாச்சு, இது ரெண்டாவது ரூமு. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு நேராக இருக்கு இல்லைங்களா, அந்த ரூம் நம்ம போயிட்டு அப்படி சுற்றி வரணும். என்ட்ரி, என்ட்ரின்னு போர்டு போட்டிருக்காங்க, அதாவது இதுதான் மெயினு. அப்படி சுற்றி நெக்ஸ்ட் ரூம் போனீங்கன்னா உங்களுக்கு மியூசியம் முடிஞ்சிச்சு. இது வந்து தேர்ட் ரூம். தேர்ட் ரூமில் உங்களுக்கு நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்குது. அண்ட் உங்களுக்கு அந்த அங்கே இருக்க அந்த பிரிட்டிஷ் காலத்தில் இருக்காங்க இல்லைங்களா, காலாப்பாணி. எஸ், காலானா கருப்பு, பாணினா தண்ணி. நம்ம எல்லாருக்குமே தெரியும் கருப்பு தண்ணீர். செல்லுலார்ஜில் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன், அதோட ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள். இது அதோட ஹிஸ்ட்ரி எல்லாமே இங்கே எழுதியிருக்கிறாங்க. இது வந்து அந்த ஜெயில் கட்டும்போது 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 ஜெயில் கட்டும்போது போர்ட் பிளார் எஸ் பொலிட்டிக்கல் ப்ரிசனர்ஸ் ஆஃப் த செல்லுலார் ஜெயிலுங்க பாருங்கள். எத்தனை பேர் இருந்திருக்காங்க அண்ட் ஹாரர்ஸ் பா, அவங்கள வந்து எப்படிலாம் டார்ச்சர் பண்ணியிருக்காங்கங்கிறத வந்துட்டு இங்கே எழுதியிருக்கேன். ஸ்டோரி ஆஃப் ப்ரிசன் லைஃப். இப்போது இந்த ஜெயில் இருக்குது இல்லைங்களா, இங்கே வந்துட்டு மேக்ஸிமம் பேர் வந்து இறந்துட்டாங்க இவங்க டார்ச்சரில். அண்ட் ஒரு சில பேர் வந்து உயிரோடு இருந்திருக்காங்க. அவங்கள வச்சு ஒரு சில ஆர்டிகல்ஸ் வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க. அவங்க எழுதின ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு சின்ன மேக்ஸினாக பண்ணி எங்கெங்கே ஒட்டி வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் தான் மேக்ஸிமம் இது அதெல்லாம் இருக்குது. பிதாஜி வந்து விசிட் பண்ணியிருக்காரு இந்த செல்லுலார் ஜெயில், அப்போ வந்து எடுத்தது. இது சீ கோஸ்ட், இது நம்ம போவோம்னு நினைக்கிறேன். வேறு இங்கே ஒரு சில ஆர்ட் பெயிண்டிங்ஸ். இது வந்து எக்ஸிட், இதான் ஃபோர்த்து. ஃபோர்த் மியூசியம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு டேரக்ட் எக்ஸிட், வெளியே போயிடலாம். ஸோ வணக்கம் சார், என் பேர் திருப்பதி. இப்போ நீங்கள் என்டர் பண்ண பிளாக் வந்து அந்த காலத்துடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்காக இருந்தது. ஜெயிலர் அசிஸ்டன்ட் ஜெயிலோட ஆஃபீஸ் அவங்களுடைய இருப்பிடமாக யூஸ் பண்ணாங்க. இன்றைக்கி வந்து ஒரு எக்ஸிபிஷன் கேலரியும் ஒரு சுதந்திர போராட்ட வீரர்களுடைய புகைப்படமும் இருக்குது. எக்ஸிபிஷன் கேலரியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே எழுதிருக்கு. காலாபாணியோட மீனிங் என்ன, இங்கே ஆங்கிலேயர்கள் எப்போ வந்தாங்க, இந்த ஜெயில் எப்படி கட்டப்பட்டது, எப்படிலாம் இவங்களை கொடுமைப்படுத்தினாங்க. அடுத்த வர்ற தலைமுறைகளுக்கு வந்து நம்ம எடுத்து சொல்கிறதுக்கான நேரங்கள் கிடையாது. இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி நிற்கிறேன்னா என் பையனுக்கு நான் என்ன பண்ணுறேன்னே தெரியாது. இப்போது இந்த மாதிரி இடத்துல வந்தப்பாடு அந்த ஜெயிலுடைய ரீடிங் செக்ஷனை வந்து ரெண்டு நிமிஷம் ரீட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வெளியில் போதாக தோணும். ஆனால் குழந்தைங்கள் என்னென்னா அந்த பாக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இதை பற்றி சொல்ல முடியுமாப்பா அப்படின்னு கேட்கும்போது பேரண்ட்ஸோட நல்ல கைடு யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ பேரண்ட்ஸு
ஒரு நல்ல கைடாக இருந்து அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கப்பா, நம்ம வீட்டில் யாராச்சும் சுதந்திர போராட்டம் இருந்தாங்களா, உண்மையிலுமே இந்த மாதிரி பாத்திரத்தில் சாப்பிட்டாங்களான்னு ஒரு உணர்வை உருக்கமாக ஏற்படுத்த முடியும், அடுத்த தலைமுறையில் கொண்டு போன்ற கான்செப்ட் அதோட உருவாக்கப்பட்டது தான் இந்த கேலரி. அடுத்த கேலரியில் பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்ட வீரர் புகைப்படம். இந்த சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் எங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது 1979 இதை வந்து நேஷ்னல் மானுமெண்ட்டை டிக்ளேர் பண்ண ஒரு படம். உயிரோடு இருந்தவங்களுடைய சிலருடைய புகைப்படம் தான் இந்த கேலரியில் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். கேசஸ் வாரியாக எழுதப்பட்டிருக்கு அவங்க எந்த கேஸில் கொண்டாந்துருக்காங்கன்னு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நேதாஜியுடைய ஃபோட்டோ கேலரி இருக்கு. ஸோ இந்த ஜெயிலுடைய விளக்கம் சொல்கிறதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் இந்த ரெண்டு ஃப்ளேம் இது பாருங்கள், சுதந்திர ஜோதி வந்தே மாத்திரம் ஜோதி. இல்லை ரெண்டுலேயும் 48 சிலிண்டர் யூஸ் பண்ணுறோம். இந்தியன் ஆயில் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க. இந்த ஒயிட் கலர் பிளாட்ஃபார்ம் வந்து மார்டியஸ் கோலம் நம்மளுக்காக தியாகம் பண்ண அத்தனை தியாகிகளுக்கும் கட்டப்பட்ட ஒரு நினைவு தூண், சைன் ஆஃப் சாக்ரிஃபைஸ், சைன் ஆஃப் ஹை விட்னஸ்ன்றது இந்த மரம். ஆக்சுவலாக ஜெயில் கட்டப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா ஒரு அடர்ந்த காடு, கடல் மட்டத்திலிருந்து 60 அடி உயரம். ஃபாரஸ்ட்டை க்ளீன் பண்ணும்போது இங்கே இருந்த மரம் பழைய மரம் 1998 புயல் காட்டில் விழுந்தற்பாடு, வேரோடு விழுந்தற்பாடு மறுபடியும் ரீப்ளான் பண்ணது. இது வந்து ஈவினிங் சவுண்டல் ஐஷோவில் இது மெயின் கேரக்டர். இந்த மரம் வந்து கதை சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த ஜெயிலுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா நட்சத்திர வடிவத்தில் ஸ்டார் ஷேப் காம்ப்ளெக்ஸ், லைக் சைக்கிள் ஸ்போக் மாதிரி, ஒன்று ஃப்ரண்ட்னா ஒன்று பேக் சைட், 7 பிளாக்குடைய கனெக்டிவிட்டி அந்த மையப்பகுதி. மையப்பகுதி பார்த்திங்கன்னா சென்ட்ரல் டவர் வந்து 6 கார்னர் எக்ஸகன், விங் வந்து 7 எக்ஸகன் அண்ட் எக்ஸகன். இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் பயாலஜிக்கல் நேம், இட்ஸ் அ செல்லுலர் செல், இட்ஸ் லுக் லைக் செல் தட்ஸ் கால் செல்லுலர். இந்த ஜெயிலுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் கட்டுமான பணி 1895 ஆரம்பிச்சு 1906 முடிச்சிருக்காங்க. 7 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்க. 30 மில்லியன் செங்கற்களுக்கு மேலே பயன்படுத்திருக்காங்க. இது வந்து சிறையை பயன்படுத்திய காலகட்டம் பார்த்திங்கன்னா 1938 வரைக்கும் தான். 38 காலகட்டங்களில் மேக்ஸிமம் சுதந்திர போராட்டங்களை ரிலீஸ் பண்ணியாச்சு. 39 உலகப்போர், 1941 அந்தமாலில் ஏற்பட்ட ஒரு பூகம்பம் ஆங்கிலருக்கு ஒரு பெரிய பின்னிலை ஏற்படுத்தது. அப்போ என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா இந்த தீவு நம்மளுக்கு சேஃப் இல்லை, இங்கேருந்து போக ஆரம்பிக்கிறாங்க. 1942 ஜப்பானுடைய ஆதிக்கம், ஜப்பான் ஆதிக்கம் வந்து 3 ஆண்டு காலம், 1942-45. இந்த 3 ஆண்டு காலத்தில் அதிகமான கொடுமை பார்த்திங்கன்னா ஜப்பான்காரங்க தான் பண்ணியிருக்காங்க. ஆங்கிலர்கிட்ட பணிபுரிஞ்ச இந்தியர்கள் எல்லாம் ஒற்றர்கள் சொல்லி சிறைக்கள் அடைக்கிறாங்க. சாப்பாடு பற்றாக்குறதுனால எடுத்துகிட்டு போய் கடலில் தூக்கி போகிறாங்க. இது கடையில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இங்கே விசிட் பண்ணுறாரு. நேதாஜியோட விசிட் நேரத்தில் ஜப்பான்காரங்க இந்தியர்களை கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு காட்டப்படல. 30 டிசம்பர் 1943 இந்தியாவோட 3 கோடி ராட்டை பதிக்கப்பட்டது. நோட் அசோக சக்கரம், இங்கே ஒரு கிரவுண்ட் இருக்குது, ஜிம்கானா கிரவுண்ட். இன்றைக்கி வந்து நேதாஜி ஸ்டேடியம் இங்கே கொடியேற்ற நற்பாடு. கர்னல் லோகநாதனுடைய தலைவில் INF ஃபார்ம் பண்ணிட்டு இங்கேருந்து ரிட்டர்ன் போடுற மணிப்பூர். ஹீரோசிமாக்கு அப்புறம் ஜப்பான்காரங்களும் இங்கேருந்து பைக் அவுட் பண்ணுறோம். மறுபடியும் ஆங்கிலோடைய ஆட்சி காலம், குடியரசுக்கு அப்புறம் தான் அந்தமான் இந்தியாவோட பாட், இந்தியன் கவர்மெண்ட் வந்தற்பாடு. 7 கிளைகள் கட்டப்பட்டதில் சில கட்டடங்கள் பழுதடைஞ்சதை சீர்படுத்த முடியாதனால சில கட்டடங்களை தகர்த்துட்டு அங்கே அரசு மருத்துவமனை கட்டப்பட்டிருக்கு. இப்போ நம்ம இருக்கிறதுல விங் நம்பர் 1, 7 இதுக்கு பின்னாடி இன்னொரு பிளாக் இருக்குது, விங் நம்பர் 6. எல்லா அறைகளோட அமைப்பு ஒரே மாதிரி தான். அறைகளோட அமைப்பு என்ன அதை பற்றி உள்ளே போய் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து தூக்கு மேடை பார்க்க போகிறோம், வாங்க போகலாம். அப்போ எஸ்டிமேட் போட்டது வந்து 517,352 ருபீஸ் சார் இனிஷியல் டைம். ஸோ வந்து ஃபினிஷ்ட் அப் ஒரு 11 வருஷத்துக்கு அப்புறம் ஃபினிஷ் பண்ணும்போது 7.5 லாக் ருபீஸ்க்கு மேலே செலவாயிருக்கு. ஒன்லி மெட்டீரியல் காஸ்ட் மட்டும், லேபர் செலவு கிடையாது. இது வந்து தூக்கு மேடைக்கு பக்கத்தில் நிற்கிறோம். இங்கே வந்து எத்தனை பேர்த்த தூக்கு போட்டிருக்காங்க அதுக்கான ஆவணங்கள் கிடையாது. இப்போ ஒரு சுதந்திர போராட்டத்தில் தூக்கு போடணும்னா அந்தமான் தீவில் கொண்டாந்து தான் தூக்கு போடணும் அவங்களோட நோக்கம் இல்லை. அவங்க நோக்கம் என்னென்னா இந்தியா முழுக்க நடத்திட்டு இருக்க புரட்சிக்காரங்களுடைய தாக்கத்தை குறைக்கணும். சதி திட்டம் திட்டுறவங்க, ரயில்வே தண்டாவளியம் உடைக்கிறவங்க, போஸ்டல் கேஸ், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தகவல் பரிமாறுறவங்க, அந்த மாதிரி ஆட்களை தான் கொண்டாந்துருக்காங்க. இங்கே வந்தற்பாடு அவங்களுடைய நடவடிக்கைகளில் எதுவாச்சும் மாற்றம் வந்தது, ஒருத்தங்களை கொலை பண்ணிட்டாங்க, அப்போ அந்த சூழலில் மறுபடியும் அவங்களை 1200 மைல் தாண்டி கொண்டு போக முடியாது. அந்த சூழலில் அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும்னா உடனே தூக்கு தண்டனை கொடுத்துட முடியாது, அது பரிசீலனை. அந்த பரிசீலனை இந்த கன்ஃபர்மேஷன் டேட்டுக்கு இடையில இவங்க வந்து துணிச்சலானவங்க, சாவுக்கு துணிஞ்சவங்க இல்லைங்களா. அப்போ இவங்க வந்து மற்ற வேறு விங்குக்கு நடுவில் எங்கேயாச்சும் இருந்தாங்கன்னா அவங்க யாரையாச்சும் மோட்டிவேட் பண்ணிடுவாங்க. அப்போ இவங்களுக்குள்ளே தன்னம்பிக்கை எப்படி குறைக்கிறாங்கன்னா இந்த விங் நம்பர் 7 இருக்குங்களா, இதுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து 4 செல் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க, கன்ஃபர்மேஷன் செல். செல்ல எந்த வித்தியாசம் இல்லை, நியர்பை கேலோஸ், 3-5 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கும் அப்படின்னு ஒரு அவங்களுக்குள்ள ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். நாளைக்கு தூக்கு போட போகிறாங்க, அந்த மன அழுத்தத்தில் இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஃபைல் சுமூகமாக முடிஞ்சிடும். சப்போஸ் அப்படி ஆகலை, எல்லா மதத்துலேயும் நம்ம இறந்தற்பாடு பண்ணக்கூடிய கடைசி காரியங்களை அவங்களே தனக்குத்தானே பண்ணி முடிச்சிருப்பாடு. அட் அ டைம் 3 பேர்த்து அதுக்குள்ளே தூக்கு போடலாம். இல்லை நம்ம பார்க்க போகிறது ஒரிஜினல் ஒரு மர பீம்,
பழகா இடது பக்கம் லிவர், லிவரை புல் பண்ணிவிட்டால் ட்ராப் டோர் அது 8 பள்ளம். பாடி வெயிட்டோடு போகும்போது கழுத்தளவு வந்து முடிவடையும். சப்போஸ் கழுத்தளவு முடிவடையலை, தப்பிச்சிட்டாங்க, சட்ட ரீதியாக தூக்கப்பட முடியாது. அதனால் கயருக்கு இடையில் ஒரு இரும்பு ரிங்கை பயன்படுத்தி த்ரோட்டை கம்ப்ரெஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் உங்களோட சடலத்தை எடுத்து மெடிக்கல் பரிசோதனை பண்ணார் பாடு. சாக்கில் கல்லை கட்டி கடலில் தூக்கிப்படுறோம். இது வந்து ஆர்டரில் இருந்தது, பட் எத்தனை பேர்த்து இங்கே தூக்கப்பட்டிருக்காங்க அதுக்கான ஆவணங்கள் கிடையாது. அதுக்கான காரணம் என்னென்னா அவங்கள எப்படிலாம் கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு அடுத்த கட்டத்தில் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்துங்க, இப்போ இந்த தூக்கு போடுற இடத்துக்குள்ளே வந்துட்டு போகிறா அவர் முன்னாடி அந்த ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே சொல்லியிருப்பார். அந்த இடம் வந்து எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போது அங்கேருந்து தான் அங்கே தூக்கு போடுறாங்க, அதான் ஜெயிலுங்களா நேரம் இப்படி எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல நிற்க வச்சுருவாங்க. கரெக்டாக 3 இது இருக்குது. அந்த பாயிண்ட் வந்து இங்கே இருக்கும், இது வந்து லிவர். இழுத்தீங்கன்னா இது வந்து அப்படியே கீழே இப்படி தொங்க ஆரம்பிச்சிடும். தொங்கினதுக்கப்புறம் அவங்க இறந்துட்டாங்களாம் செக் பண்ணாங்க. அப்புறம் சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா, அதான் அந்த ரிங்கு. அந்த கொஞ்சம் இதுக்காக வந்து அங்கே ரிங் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அதான் அந்த ரிங்கு. இதெல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி இருக்கும், உங்களுக்கு அண்டர் கிரவுண்டில் ஒரு பேஸ்மெண்ட் கட்டியிருப்பாங்க. அங்கே வந்து அவங்கள ஈஸியாக எடுத்துகிட்டு போய் கீழே அங்கே ஒரு வேர் தெரியும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு கீழே வேணால் போய் காட்டுறேன். ஒரு சின்ன கேப் இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து படி இறங்கி வரும். இறங்கி வந்ததுக்கப்புறம் டோர் போவாங்க. இப்போ நம்ம வந்துட்டு பின்னாடி போய் அது எப்படிலாம் பண்ணுறாங்கிறது வந்துட்டு பார்ப்போம். ஸோ கைஸ், இப்போ வந்துட்டு அந்த தூக்கு போட்டு முடிச்சுருவாங்க இல்லைங்களா, அந்த டெட் பாடி வந்து இந்த இடத்துல வந்துடுவாங்க. இந்த இடத்துல வெளியே எடுத்து வந்து இப்படி இங்கே வந்து அந்த வண்டி நிற்கும் இல்லைங்களா, அந்த வண்டி வந்து எடுத்துகிட்டு அப்படியே போயிடுவாங்க. இப்போ வந்துங்க நம்ம ஒரு ஜெயிலோட டூர் வந்துட்டு பார்க்கலாம். நம்ம ஹோம் டூர்லாம் போட்டிருக்கோம், நிறைய டூர் போட்டிருக்காங்க. நம்ம ஜெயில் டூர் வந்துட்டு பார்ப்போம். இப்போ அந்த ஜெயில் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இதுதான் அந்த அயன் டோர். க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் உங்களுக்கு அந்த 3 ரிங் இருக்குது, ஓப்பன் பண்ணுறதுக்கு வழியே கிடையாது. அப்போ ஒரு சில பேர் நினைக்கலாம் அது வந்து ஈஸியாக இப்படி ஓப்பன் பண்ணிடலான்ட்டு, முடியவே முடியாது. பிகாஸ் இங்கேருந்து இங்கே ஒரு செக்ஷன் மாதிரி கட்டியிருக்கிறாங்க. இந்த இடத்துல தான் வந்துட்டு உங்களுக்கு லாக்கு. அதே வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு, ஐயோ நான் இங்கேயே வச்சிடறேன் உடஞ்சிட போகுது. ஸோ இங்கே வந்து வெயிட்டாக இருக்குது, அதனால ஒரு பிரிசனர்னால இங்கெல்லாம் வந்து தொடங்கட முடியாது. நல்ல டிஸ்டன்ஸில் வச்சுருக்காங்க. நம்ம அப்படியே ஜெயிலுக்குள்ளே போய் என்ன இருக்குங்கிறது பார்ப்போம். பா இப்போதைக்கு அதெல்லாம் உடஞ்சிருக்குதுங்க. அப்போல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சுருந்தாங்க. இங்கே ஒரே ஒரு ஜன்னல் முடிந்த இடக்கு, வேறு வந்து ஃபுல்லாமே அந்த பிரிக்ஸில் கட்டியிருக்காங்க. அண்ட் இங்கே பாருங்கள், இங்கே இது என்ன இடங்க, ஏர் ஹோல்ஸ் இருக்காட்டிருக்கு. இங்கே இங்கே ஒரு கேப் இருக்குது பாருங்க, இங்கே ஒரு லைட் இருக்குது. ஆமாங்க, அங்கே ஓப்பன் பண்ணது வெளியேருந்து பண்ணது ஒன்று பண்ணி உள்ளேருந்து பண்ண முடியாது. அண்டு இங்கே உள்ளே இருங்க, சும்மா சொன்னேன், இங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போம். சரி நான் அப்படியே வெளியே போகிறோம். ஆனால் ஓப்பன் பண்ணுறக்கு வழியே இல்லை இல்லைங்க. இது எங்கே இருக்குது, அதை எங்கேயும் இருக்குதா, இதுதான் சாப்பாடு கொடுக்குறது. எல்லாத்துக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். இதோ பாருங்கள் இது எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு, பா இவ்வளோ துரு பிடிச்சிருச்சு. போவாங்களா, அப்படியே நம்ம போயிட்டே இருப்போம். எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் வந்துட்டு கட்டியிருக்காங்க. இது ஒவ்வொரு செக்ஷன் போலங்க, கடைசி வரைக்கும் ஜெயில் தான். அதாவது இதுக்கப்புறம் இது வரைக்கும் ஒரு செக்யூரிட்டி, இந்த முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே ஒரு செக்யூரிட்டி, இந்த மாதிரி நிறைய கேட்ஸ் இருக்கும். ரெஸ்டாரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா பா நினச்சிருக்க முடியாது, பட் டூரிஸ்ட் பிளேஸ் பண்ணனால ஒரு நல்ல பிளேஸ் ஆயிடுச்சு நம்மளாம் விசிட் பண்ணுறதுக்கு. 42 கிரவுண்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட். இது முதல் அறை பார்த்தீங்கன்னா காவலாளிக்கும், மற்ற அறைகள் வந்து சுதந்திர போராட்டத்திற்கும். எல்லா அறைகளோட அமைப்பு ஒரே மாதிரி தான், 13.6 7.6 7 அடி. இது கார்டு ரூம். ஆமாம், 7 அடி உயரத்தில் அதோடய ஜன்னல், 3 அடி நீளம், 1.5 அடி உயரம், மொத்தத்தில் 10 அடி உயரம். அப்போ வந்து சிமெண்ட் இடத்துல வெள்ளமூச்சு நாமும் பயன்படுத்திருக்காங்க. ஒரு அறைக்குள்ள ஒரு சுதந்திர போராட்டம். அவங்களுக்கு என்ன தந்திருக்காங்கன்னா ஒரு பலகா ஒரு கம்பளி. வேண்டான்னு சொன்னால் வெறும் தரையில் தூங்கணும், உடல்நிலை பாதிக்கப்படும். அட்டைப்பூச்சி கொசு கடிக்கிறனாலும் இறந்து போயிருக்காங்க. சாப்பிட்ற பாத்திரம் மண், சாப்பிட்ற பாத்திரம் இரும்பு பாத்திரம். ஒன்ஸ் யூஸ் பண்ணும்போது செகண்ட் டைம் துரு பிடிச்சி சாப்பாடு விஷமாக இருந்தனாலும் இறந்து போயிருக்காங்க. கழிவறை வசதி கிடையாது. இவங்களை வந்து டே டைமில் வெளியில் ஒர்க் பண்ண ஒருப்பாடு, மாலை நேரத்தில் அறைக்குள்ளே அடித்தாங்கன்னா மறுநாள் காலம் வரைக்கும் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்போ இயற்கை இந்த சொல்கிறேன், இயற்கை உபாதைகளுக்கு மண் பாத்திரம். மண் பாத்திரன்றது இரவு நேரங்களில், பகல் நேரங்களில் வெளியில் வேலை செய்வாங்க. அப்போ சாப்பாடு கொடுத்த பிறகு தானே வில்லர் அடைக்கிறாங்க. அப்போ மறுநாள் காலம் வரைக்கும் வெளியில் இருக்க முடியாது இல்லையா. அப்போ மண் பாத்திரன்றது கண்டிஷன். கண்டிஷன் என்ன, ஓவர்ஃப்ளோ பண்ணிடக்கூடாது. ஓவர்ஃப்ளோ பண்ணிட்டாங்கன்னா உங்களோட தண்டனை கூடுதலாக, அதனால சாப்பாடை குறைச்சிருவாங்க. பிரிட்டிஷோடைய ரேஷன் பேலன்ஸ் ஆயிரும், எங்களோட உடல்நிலை பாதிக்கப்படும். ஒரு துர்நாற்றமான ஒரு சூழல். இந்த சூழல்லையும் அதிகபட்சம் நாட்கள் ஒரு அறைக்குள்ளே 45 நாட்கள் மட்டும்தான் வச்சுருக்காங்க. காரணம் என்னென்னா அதிகபட்சம் நாட்கள் ஒரு அறையில் இருந்தால் அந்த அறை எங்களுக்கு பழையிடும். ஸோ வெளியில் வரும்போது புரட்சியாக இருக்கான வாய்ப்பு, அந்த புரட்சியை தடுக்கணும்னு வச்சிங்களேன். ஒவ்வொரு 45 நாட்களையும் ஒரு அறையிலிருந்து அறைக்கு மாற்றிருக்காங்க. இது வந்து முதல் தர பனிஷ்மெண்ட், சாலிட்ரி கன்ஃபைன்மெண்ட், மென்டல் டார்ச்சர், பிரைமரி பனிஷ்மெண்ட். இதோட தாழ்பால் வெளியில் இருந்துருக்கு, இன்னொருத்தர் உதவி இல்லாமல் இதை திறக்க முடியாது. எல்லா அறைகளும் ஒரே மாதிரி தான், எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. ஆமாம் ஆமாம், ஒரு ஆள் தான். ஸோ மேலே வரீங்களா?
ஸோ இப்போ நம்ம நிற்கிறது வந்து சென்ட்ரல் டவர், இந்த ஏழு பிளாக்குடைய கனெக்டிங் பிளேஸ். இப்போ நம்மகிட்ட இருக்கிற விங் நம்பர் 1, 7, 6 எல்லா அறைகளும் ஒரே மாதிரி தான் இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி இந்த பில்டிங்குடைய கடைசி அறை வந்து வீர் சாவர்கருடையது, இவருடைய பேரில் இருக்குது, விநாயக் தாமோதர் சாவர்கர். இவருடைய பனிஷ்மெண்ட் பீரியட் வந்து 50 இயர்ஸ். இங்கே இருந்தது 10 இயர்ஸ். 10 வருஷத்தில் முதல் 3 ஆண்டுகாலம் அவருடைய அண்ணா கணேஷ் தாமோதர் சாவர்கரும் சிறைக்கில் இருக்காங்கன்னு தெரியாது. உடல்நிலை பாதிக்கப்பட்டப்போ மருத்துவமனையில் சந்திக்கிறாங்க, அது முதலும் கடைசி சந்திப்பாக இருக்குது. 1919 ஜாலியமாலா படுகொலைக்கு அப்புறம் இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா பெரிய புரட்சியால், இந்த புரட்சியின் தாக்க இடையில பார்த்தீங்கன்னா நிறைய சுதந்திர போர்ட்டர் ரிலீஸ் பண்ணும்போது, அந்தமான் சிறையிலேருந்து 1921 ஃபர்ஸ்ட் பேட்ச் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணும்போது இவரை ஷிஃப்ட் பண்ணுறாங்க ரத்னாகிரி மகாராஷ்டிரா ஜெயில். அங்கே போனவர் பாட சுதந்திரத்துக்கு முன்னாடி 1934 1934 ரிலீஸ் ஆகிறாரு. ரிலீஸ் ஆனார் பாட நம்ம சுதந்திரத்தில் தனிப்பட்ட பங்களிப்பு இருந்திருக்கு. இவருடைய மரணம் 1966 பிப்ரவரி. இவர் பிறந்த வந்து 1883. ஒரு நல்ல எழுத்தாளர், நல்ல கவிஞர். இவரை போல நிறைய சுதந்திர போராட்டங்கள் நம்மளுக்காக தியாகம் பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் நம்மளுடைய வரலாற்று புத்தகத்தில் இடம் பிடிக்காத ஹீரோக்கள். இன்றைய சூழலில் இந்த நேரத்தில் நம்மளுடைய மனதில் இவங்களுக்காக இடம் கொடுக்குறோன்னு சொன்னால் இது ஜெயில் இல்லை, இது எல்லாத்துக்குமான ஒரு தீர்த்தசலம். தீர்த்தசலன்றது உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கலர் ஆஃப் பீப்பிளாக தான் இருப்பாங்க, பக்தின்றது இருக்கும், பட் அங்கே வந்து சிங்கிள் கலராக தான் தெரியும். ஆனால் இந்த இடத்த பொறுத்தளவு உள்ளே வெளியில் வரைக்கும் வேறு ஆட்களாக இருந்தாலும் இதுக்குள்ளே வந்தற்பாடு எல்லாரும் வித்தியாசமான கலர் ஃபுல்ல பீப்பிளாக இருந்தாலும் இதுக்குள்ளே வந்தற்பாடு உணர்வான ஒரு மக்கள். ஸோ வி ஆல் ஆர் ஃபீல் வெரி ப்ரவுட், வி ஆல் ஆர் ஈக்குவல், ஒரு இந்தியன் ஒன்று ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடம் தான் இது. ஸோ இந்த இடத்த பொறுத்தளவு அண்டமான் ஒரு அழகான தீவு, ஸ்வீட் அண்ட் சால்ட், ஸ்வீட் இஸ் அ க்ரீனரி, பசுமை. பசுமையோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா பசுமையான மக்கள். சால்ட்டுன்றது இப்போ நம்ம ஃபீல் பண்ணுறோம் பார்த்தீங்களா, உருக்கமான ஒரு நிகழ்வு. கடல் நீரை வந்து நம்ம வந்து குடிக்க முடியாது, டேஸ்ட் பண்ணி தான் பார்ப்போம். விதின் அ செகண்ட் வே ஸ்பிட் த வாட்டர், துப்பிடுவோம் இல்லையா. அது மாதிரி இந்த உணர்வுன்றது இந்த இடத்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான். இங்கேருந்து வெளியில் போன பாடு மறுபடியும் அந்த நிகழ்வில் மறந்துடும். ஸோ வெனவர் யூ ஹேவ் அ கப் ஆஃப் டீ வித் யர் ஸ்நாக் அண்ட் ஸ்வீட் அண்ட் சால்ட், அகெயின் அண்ட் அகெயின் இந்த மாதிரி ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இந்த மாதிரி சுதந்திர போராட்டங்களை ரீகால் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு அங்கே அமையுன்றது எங்களுடைய கான்செப்ட். அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ, அண்ட் தேங்க்ஸ் லாட். ஜெயஹிந்த் வந்து அவர் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. அவ்வளோ தான். இப்போ வந்து இங்கே மேலே ஒரு பாயிண்ட் வந்துருக்கு, அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும், இந்த மொத்த ஜெயிலும் தெரியும். அங்கே போய் நீங்கள் எதாவது ஃபோட்டோகிராஃப் பண்ணுறனா பண்ணுங்கள். இப்போதைக்கு நாங்கள் போய் சின்ன ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு இங்கே நாங்கள் ட்ரோனுக்கு பெர்மிஷன் கேட்டோம், ஆனால் தரல. ஓ, எது எது நார்த் பேங்க? ஏ, நார்த் பே அங்கே இருக்குது. ஆமாம், அங்கே நான் ஒரு ஃபோட்டோ எடுத்தேங்க, அங்கே பாருங்கள், அங்கே இருக்க அந்த லைட் ஹவுஸ் கிட்ட நான் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். எல்லாத்தையுமே முடிச்சிட்டிங்க, அதாவது இந்த ஜெயில் ஃபுல்லாத்தையுமே சுற்றி பார்த்தாச்சு, எங்கனால சீரியஸாக முடியலை. என்னால் மட்டும் இல்லாமல் என்ன இங்கேருந்து பார்த்தோம், சரி இவ்வளோ தூரம் தான் நடந்துலான்னு உள்ளே நடந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு. அப்படியே நடந்து முடிச்சுட்டு மேக்ஸிமம் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து கவர் பண்ணிட்டோங்க. இன்னும் அடுத்தடுத்த பிளேசஸ் நாங்கள் வந்துட்டு போக போகிறோம், அது வந்து அடுத்தடுத்த விளாக்ஸில் வரும் இல்லைங்களா. அடுத்தடுத்த விளாக்ஸில் வந்து வரேன். இன்றைக்கி வந்து ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் டே, உங்களுக்கு நான் ஸ்டார்டிங் ஆஃப் த டே சொல்லியிருக்கணும் பட் மறந்துட்டேன். இன்றைக்கி வந்து என்னோடய சேனல் ஸ்டார்ட் பண்ண டே, September 29 ஸ்டார்ட் பண்ணுங்க. பட் ஃபஸ்ட்டு வீடியோ மை இன்ட்ரோ ட்ரெய்லர் வந்து இன்றைக்கி தான் போட்டிருக்கேன். வந்து எனக்கு 1 இயர் ஆச்சு. 6:00 வந்து ப்ரீமியர் பண்ணேன் அந்த வீடியோவை. அதனால் இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு செலப்ரேஷன் மாதிரி ஜஸ்ட் கேக் மட்டும் வெட்ட போகிறேன். எங்கள் அண்ணம்மாவில் வந்துட்டு அம்மாவுக்கு நீங்கள் கூப்பிட்டு பேசிடுவாங்க. சரி, இது வரைக்கும் ரித்திக்கு காமிச்சிருப்பாப்பிள்ளைங்க ஓரளவுக்கு எடுத்துருக்குறோம். அவர் அந்த திருப்பதிங்கிற ஒரு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார் எங்களுக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த ஜெயிலை பற்றி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார். இங்கே அந்தமான் வந்து வந்திருந்தீங்கன்னா மறக்காம அந்த ஜெயிலுக்கு வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து வந்துருப்போங்க. எப்படி வந்து உயிர் தாகம் வந்து பண்ணாங்க அப்படிங்கிறது நீங்கள் வந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். பட் என்ன இருந்தாலும் உள்ளே வந்தோடனே அந்த மனசு வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆயிருச்சு. நேற்று ஒருத்தர் சொன்னாருங்க, நேற்று வந்து அந்த ஆறுமுகம் சொல்லி ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. போட்டில் போனாலுமே அந்தமான் நீங்கள் வர்றது வந்து இங்கே உயிர் நீத்த தியாகிகளுக்கு நீங்கள் வந்து உயிர் தியாகம் பண்ணவங்களுக்கு நம்ம வந்து நண்டு சேர்த்த விதமாக இருக்கும் நம்ம இங்கே வந்தோம்னா. அதனால் கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அந்தமான் வந்து இந்த சில்லா ஜெயிலில் பார்த்துட்டு சுதந்திரத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, எவ்வளோ பாடுபட்டுருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம நாட்டு மக்களுக்கு முடிஞ்சவங்களுக்கு தமிழ்நாட்டு ஏன்னா நம்ம தமிழில் பண்ணதுனால முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. மறக்காம ரித்திக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட சேனலுக்கு தான் சொல்கிறாரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இவர் ஒரு சேனல் வச்சுருக்காரு, எஸ் திருப்பூர் மான்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் இவரும் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டாரு. 11 தான் ஆச்சு, சும்மா
வரையில் ஒரு ஜூஸ் கடை ஒரு அக்கா கிட்ட வரேன்னு சொன்னால் அங்கே போய் ஜூஸ் குடிச்சிட்டு நம்ம அடுத்தடுத்த வ்ளாக்ஸில் வந்துட்டு சந்திப்போம். பாய்.